ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம்னா, ஆமாங்க, இன்ஸ்டாகிராம்ல சுத்திக்கிட்ட அதே பைத்தியம் குட்டி நித்யானந்தா. இன்ஸ்டாகிராம்ல செம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்காப்ல. அதுவும் இல்லாம இப்ப சுப்பமா சூர்யா குருப்பமானதுக்காக செம்மையா கலாச்சி நம்ம காத்து கருப்பு கலை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காப்புல. அது மட்டும் இல்லாம இன்னொரு வீடியோல தரமா செஞ்சு கொடுக்கறாப்புல ரவுடி போய் சூர்யாவை. சோ இதை ரெண்டு வீடியோ தூக்கி நம்ம இங்க தொக்கா செஞ்சு கொடுப்போம் ரெண்டு பேரையும். சோ இந்த வீடியோ சமைச்சாலே கம்மா இருப்பதுக்கா வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, 30 என்ன பார்த்த நக்கலா தெரியுதா? இன்னொன்னு, ஐயா இப்ப சூர்யாக்கு ஒரு நல்ல அட்வைஸ் ஒண்ணு சொல்லிருக்காப்ல, அதை போய் பாத்துருவாங்க. இந்த பதிவு பாத்தீங்கன்னா நம்ம ரவுடி சூர்யா அந்த ஆண்டிக்கு தான் அந்த பதிவு. வண்டாயா மாப்பிள்ள ரவுடி சூர்யா பசமா கிளி கிளி கிளிக்க போறாரு. தலை கலக்கு கலக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சந்தோஷமா இருக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பிரிஞ்சது, ரெண்டு பேரும் பிரிஞ்சது சந்தோஷமா இருக்கா? சரி சரி சரி. கொஞ்ச நஞ்சமா மக்களை பிரி கட்டி வச்சீங்க. என்ன அப்படி இவங்க ஊட்டுறது என்ன சிக்கந்தர், அவரு உனக்கு ஊட்டுறது என்ன? சொல்றதுலாம் உண்மைதாயா? நீங்க அவருக்கு ஊட்டுறது என்ன, அவரு உங்களுக்கு என்ன தடவுறது என்ன? ஆமாயா, ரெண்டு பேரும் மாறி மாறி என்னை வரை தடவிட்டு வீடியோ போடுறானுங்கயா? ஐயோ, லைவ்ல சரி அது ஓகே. லைவ்ல என்னென்ன பண்றீங்க? லைவ்ல லிப்டிக்கு சடிச்சிட்டு, லைவ்ல லிப்டிக்கு சடிச்சிட்டு. அது லிப்டிக்கு இல்லையா, லிப் கிஸ். ஆ எங்க பார்த்தாலும் இதே பொழப்பு, லிப்டிக்கு சடிக்கிறதே எல்லாருடைய பொழப்பும் ஆயிடுச்சு. என்ன உனக்கு பிரச்சனை? ஓ தம்பி திவ்யாவை கிஸ் அடிச்சிட்டேன், சோ நீ இந்த ஆண்டிங்க கிஸ் அடிக்கலாம்னு நினைக்கிற, முடியல அதான எரிச்சல் ஆகுது. லைவ்ல லிப்டிக்கு சடிக்கிறது, ஜட்டியோட உக்காந்துகிட்டு இதுங்கிறது. நாங்க ஃபாரின்ல இருந்து இப்படிதான் பிறந்தோம். நீ ஃபாரின்ல பிறந்தாலும் தமிழ்நாட்டுல தானே இருக்க, தமிழ்நாட்டு கலாச்சாரம் தான் பண்ணணும். பாரியா கரெக்டான பாயிண்ட், எங்க இருந்த இத்தனை நாளா நீ சாரி தானே கட்டிட்டு பண்ணணும், அதனாலதான் பிரிஞ்சீங்க. ஓ ஓ, சூர்யா சாரி கட்டாம வீடியோ போடுறதுதான் பிரிஞ்சாங்களா? என்னையா சிக்கானா சாதனம் தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கன்னு சொல்றாங்க. என்னையா உதெல்லாம் ஒரு நம்பர் மாதிரியா இருக்கு. இதெல்லாம் இந்த பக்கம் இங்க ஐட்டம் அங்க ஐட்டம், ஜிபி முத்த வரும் ஆம்பளை ஐட்டம், ஆம்பளைய கட்டி புடிச்சுட்டு. ஐயோ தலைவலி, இன்ஸ்டாவுக்குள்ள யாரும் வர முடியல. வணக்கம் முகசியில அவ ஒருத்தி ரெக்கார்ட் பண்ணி ஒட்டு கேட்டு செருக்கி அவெல்லாம் கையில கிடைச்சானா செருப்பாலே அடிப்பான். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? ஜீப்பு முத்து ஆம்பளை கட்டுப்பிடிக்கிறாப்புல, இங்க ரவுடி சூர்யா சிக்காவை கட்டுப்பிடிக்கிறாப்புல. நீ என்ன வடப்பு மாதம் செய்யல, அதை கட்டுப்பிடிக்க முடியல அதானே? ஏன்னா சாலமணி கிளாஸ்ல வராப்புல. சரி விடு, இதெல்லாம் என்ன அரசியல், இதெல்லாம் சகஜித்தானப்பா. இப்ப நீங்க பார்த்த வீடியோ காட்சிகள் சும்மா ஜனரஞ்சகமா வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கு பேசுவாப்புல. நீதி அநியாய நேர்மை சொல்லிட்டு ரவுடி சூர்யாவை கிளி கிளி கிழிச்சிருப்பாப்புல லைட்டா. சோ இப்படிலாம் பண்ணிட்டு அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணி வச்சிருக்கனு பாருங்களேன். இங்கிலீஷ் மத்தில பண்ணிட்டு இருக்க, இங்க பாருங்க இந்த ஐஸ் நான் சப்ப சப்ப சின்னதா ஆயிடுச்சு, குட்டி ஒன்றா ஆயிடுச்சு. சப்ப சப்ப சின்னதா தான் ஐஸ், சப்ப சப்ப பெருசா அதுக்கு பேரு வேற. எப்படி இது எங்களுக்குள்ளதான் பெருசா தானே ஆகும்.
இது என்ன சின்னதாவது ஐஸ். அட கிருப்புளம் மாட்டியா, நீ சப்ப சப்ப பெருசாகணும்னா சப்ப வேண்டியது இது இல்ல அத. வாய் வச்சா பெருசாகும்னு சொல்லுவாங்க. நல்லா சப்பல சப்பி போட்டு ஆயிச காணுமா டே. உன்ன என்னடா பண்றது நாங்கெல்லாம். ஏன்னா வீடியோ பாத்தீங்களா, நல்லா வயல் குழந்தை சிரிச்சிருப்பீங்க போல இருக்குது. அதாவது இந்த மாதிரி முழு லூசுங்க, முக்கால் லூசுங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏன்டா டிக்டாக் பேன் பண்ணுங்க சொல்லி இப்ப நமக்கு இப்ப நினைக்க தோணுதுங்க. ஏன்னா டிக்டாக் கூட பேன் பண்ண மாதிரி வச்சுங்களேன். இந்த மாதிரி பைத்தீங்க இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ வந்து வீடியோ போட்டு அந்த கொடுப்பில நம்ம பார்க்க வேண்டிய நிலைமையே இருந்திருக்காது. டிக்டாக்கோட போயிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிக்கிறதா இல்ல அழுகுறதான்னு தெரியலங்க. ஸோ அது கூட அந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணி நினைக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, அண்டி தென் சீ யூ தட்ட பாய். என்ன பழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே.